ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வெளியே இருக்க ஒரு வெப்சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்றது. ஒரு பக்கமான ஃபீல் குட் வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த சீரீஸ்ல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழுசா பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங் சீனே சுந்தரி அப்படின்ற ஒரு பாட்டியை காட்டுறாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு லெட்டரை வச்சிருக்காங்க. இப்பதான் பையன் படிக்கட்டு ஏறி வர சவுண்டு கேக்குது. பையன் வரார்னு தெரிஞ்சோனே வாங்குவாங்கிறது ஒரு சொல்றாங்க தெரியும். அவர் தந்தை ஏறிங்க, அவர்கிட்டயே தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சுந்தரி பாட்டியே நமக்கு காட்டுறாங்க, யாரோ ஒருத்தர பார்க்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க போல. இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவரோட டீடைல் எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க. அப்பதான் பையன் அம்மா அப்படின்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காரு. என் பையன் வந்துட்டான், அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்றாங்க. இப்ப சாப்பிடுற இடத்த எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. அப்பாவும் பையன் காட்டுற போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது இது மிருதுலாவா, வயசானதே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லேடியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருந்து காவேரியும் கேட்டுதானே இருக்காங்க. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒன்ன வச்சுக்கிட்டோ என்னோட அம்மா வச்சுட்டோ எங்க ட்ரிப்பு போறது, அதெல்லாம் வேலைக்கே ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப லேடிஸ் நாங்க மூணு பேர் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது நீங்க மூணு பேர் மட்டும் போக போறீங்களா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, உங்க மூணு பேருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுறாரு. ஏன் எங்களுக்கு தெரியாது, நாங்க மூணு பேரே தனியா போய்ப்போம் அப்படின்ற மாதிரி சுந்தரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட பேத்தியும் சேர்ந்துடுறாங்க. ஆமாப்பா, நாங்க தனியாவே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாவும் பையனும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பா சொந்தக்காரங்கள ஒரு லேடிக்கு வயசானதே தெரியலன்னு என்ன பண்றீங்க
சொல்றாங்க. அதெல்லாம் வேலைக்காவது, நான் ஏதோ பேசிட்டேன், ஆனா எனக்குலாம் ஐடியா இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறது மட்டும்தான் வேலையா பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஏத்தி விடுற மாதிரி பேசுறாங்க. அதே சமயம் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. இதனால இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சரி எதுனாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம், இப்ப போய் படுங்கன்னு சொல்றாங்க. எப்படியோ ட்ரிப் போக போறோம்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப மறுநாள் காலையில பாட்டி என்ன பண்றாங்கன்னா, பேத்தியும் மருமகளையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மூணு பேர் போறத பத்தி அவங்க ரெண்டு பேருக்கு எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுனா இந்த பிளானையே கேன்சல் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் நம்ம மூணு பேருமே போனை இங்கதான் விட்டு போனோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி வீட்டை கான்டாக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கிறாங்க. வழியில ஏதாவது லேண்ட்லைன் இருக்கும்ல, அது மூலியமா தகவலை சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. என் காசை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டாங்க. இப்ப காவேரியும் வேற ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்கும் போது, உங்களுக்கு சாப்பாடுலாம் என்னால செய்ய முடியாது, நீங்களே தான் உங்களோட வேலையை பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிறாங்க. சுந்தரி பாட்டிக்கு அறியோ பார்க்க போனோம் போல, அதனால தான் இவங்க ரெண்டு பேரோட மைண்டையும் மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி கார்த்திக் அப்படின்ற மாதிரி இவங்களும் மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி காவேரி இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்டுக்கு தெரியாம பெட்டி எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்பதான் ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. இவங்களோட மனசு மாறிடுது, போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பாட்டியும் பேத்தியும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வரலன்னா என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேர் போயிடலாமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா காவேரி வருவான்னு பாட்டி சொல்றாங்க. காவேரியும் ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து படுத்துடுறாங்க. நான் ட்ரிப்புக்கு போறத பத்தி கேட்டனே, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ட்ரிப்புக்கு உன்ன தனியெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுமா, நீ அவங்க ரெண்டு பேர் கூடயும் போக தேவையில்ல, உனக்கு என்ன தெரியும், நான் கூட வரலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால தேவையில்லாம ட்ரிப்பு கிப்புன்னு யோசிச்சுட்டு இருக்காத, அமைதியா படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில அவரும் பிரஷ் பேஸ்ட் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு. இப்ப பையன் ஒரு சைடு தேடிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல அவங்க இல்லாம இவங்களால எதுவுமே பண்ண முடியல நமக்கு காட்டுறாங்க. நாங்க மூணு பேரும் ட்ரிப்புக்கு தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிவேதா வீட்டுல ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இங்க இருக்க கார்த்திக்கும் நிவேதா எதுக்கு வரல அப்படின்னு கேக்குறாரு. அவ ட்ரிப்பு போறதா சொன்னா அப்படிங்கற மாதிரி அங்க இருக்க ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு கார்ல சந்தோஷமா டிராவல் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நிவேதாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு கார்த்திக் இருக்கார் பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு செயினை gift பண்ணிருப்பாரு. இந்த செயினை நான் கழட்டவே மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த செயின் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சு கிடந்து இப்ப வெளியே வந்திருக்காங்கல்ல, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரியை பொறுத்த வரைக்கும் சரியா சாப்பிடலன்னா கோவம் வரும், எனக்கு செம்மையா பசி எடுக்குது, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு ஹோட்டல்ல காவேரி நிறைய சாப்பிட்டு இருக்காங்க. பாட்டியும் பேத்தியும் சேர்ந்த மாதிரி காவேரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட வருவான்னு மருமக கேக்குறாங்க. இல்லமா நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வந்துடுறாங்க. பாட்டி போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா அவங்க போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க, எந்த இடம் சொன்னா வண்டி அந்த பக்கம் திருப்பிடுவேன், இப்ப கோவா நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தான், நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டோ சொல்றாங்க. இந்நேரத்துக்கு வீட்டுல என்ன பண்றாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு என்ன பண்றானா, போன் எடுத்து ஹோட்டல் எங்க போலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஏ நீ மட்டும் எதுக்காக போன் எடுத்துட்டு வந்த, சொல்லியிருந்தா நானும் போன் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹோட்டல் பாக்குறதுக்காகவாது போன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஒரு நாளுக்கு ஒரு வாட்டியாவது கான்டாக்ட் பண்ணி பேசலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப லேண்ட்லைன்ல யார் கால் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாபுத்ரி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாபுத்ரி போடுறாங்க. காவேரி தான் வீட்டுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி வருது. இப்ப காவேரியும் ரொம்ப தயங்கிக்கிட்டே தான் கால் பண்றாங்க. போன் எடுத்த ஹஸ்பண்ட் பயங்கரமா கோவப்படுறாரு. அம்மாவை பாட்டுக்கு நீ கூட்டு போயிட்ட, அம்மாக்கு வேலைக்கு மாத்திர கொடுக்கணும், உனக்கு தெரியும்ல நிவேதா வயசு பொண்ணு, அவளை பத்திரமா பாத்துப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ இல்லாம இப்ப சமையல் வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்ற மாதிரிலாம் கோவமே இவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பாட்டியும் கவனிச்சு தானே இருப்பாங்க. இப்ப பாட்டி போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒய்ஃப் வேணும்னு நினைக்கிறியா இல்ல வேலைக்காரி வேணும்னு நினைக்கிறியா, வேலைக்காரி தான் வேணும்னு நினைச்சனா அங்கேயே யாரையாவது பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பக்கத்துல மருமக ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. காவேரி அவங்களோட பொண்ணு ஹோட்டலை இவங்க மூணு பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. என்ன இதெல்லாம் ஒரு ஹோட்டல்னு பார்த்து இங்க கூட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ரேட்டிங்லாம் நல்லா இருந்தது, அதே மாதிரி ரேட்டிங்ல பாருங்க எப்பெல்லாம் போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் வேலைக்காவது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பாட்டியும் காவேரியும் சொல்றாங்க. இப்ப கிளம்பலான்னு வெளியே வந்தா மழை பயங்கரமா பிடிச்சிக்குது, இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதுன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. சரி இங்கேயே ரூம் எடுத்து தங்குவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. காவேரி ரூம்
உள்ள வந்தோடனே நைட்டிக்கு மாறிடுறாங்க. இப்ப பொண்ணு என்ன சொல்றானா, ஸ்ட்ரெச் பண்றதுக்கு வெளியே போக போறோமான்னு சொல்றா. ஏன்டி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் ட்ரெஸ் ஆகுது மாத்தாம இருந்திருப்பேன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு வெளியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்க, அதான் நான் இருக்கேன்ல, நான் பேத்திய பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டியும் பேத்திய கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஹோட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரிஞ்சு போலாம் அப்படின்ற மாதிரி பாட்டியும் பேத்தியும் பிரிஞ்சு போய்க்கிறாங்க. இவங்க பிளான் போட்ட டைம்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு தான் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே கார்த்திக் தானே அமுக்குவான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறாங்க. இவங்களும் சண்டையை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி உன் தாத்தாவோட கார் தான் வேணும்னு கேட்கறாங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. கார்த்திக் நடுவுல நடுவுல இவங்களை பாக்குறாரு, ஆனா எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப மவுண்டைன் கிளைம் பண்ணும் போது இவங்க தவறி விழ போறாங்க. அப்ப கூட கார்த்திக் ஹெல்ப் பண்ணாம அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்களும் கார்த்திகை திட்டுறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஷோல்டர்ல யாரோ சடனா கை வைக்கிறாங்க. பயத்துல இவங்களும் கத்திடுறாங்க. பாட்டி தான் கையை வச்சிருப்பாங்க. நீ கத்துனதுல நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக சோகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல பாட்டின்னு சொல்றாங்க. நீ எதையோ நினைச்சு கஷ்டப்படுற, எதுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொன்ன புரியாது அப்படின்ற மாதிரி பேத்தி சொல்றாங்க. ஏமா உன் வயசெல்லாம் தாண்டிதான் நான் வந்திருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா ஒன்னும் பாட்டியா வந்துரல சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. நிவேதாவும் தனக்கு கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிரிக்கெட்ல ஒரு வேலை என்னால சாதிக்க முடியாம போயிடுமோ தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி இதை நம்ப மாட்டாங்க. நீ அதை நினைச்செல்லாம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியல, வேற என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களும் பாட்டி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பிரேக்கப் விஷயத்த சொல்றாங்க. இப்பதான் அப்பா கிட்ட இருந்து நிவேதாக்கு வீடியோ கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டரோட நம்பர் மட்டும் சொல்லுமான்னு கேக்குறாரு. எதுக்குப்பா டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமான்னு கேக்குறாங்க. உன் அண்ணன் பைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி எனக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் வருது, அதனால தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். நீலாம் ஒன்னும் பதட்டப்பட்டு வரத்தவையில்லம்மா, நீ டாக்டர் நம்பர் கொடு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் அப்பா கிட்ட நம்பரை குத்துறாங்க. அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப என்ன பண்றது பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, உடனே போனோம் நிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீங்க போனோம் நினைக்கலையா, உங்க பையன் பேரனுக்கு ப்ராப்ளம் பாட்டி, நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரூம் குள்ள வராங்க. பார்த்தா காவேரி ரூம் குள்ளே இருக்க மாட்டாங்க. அம்மா எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்கா. இப்ப பாட்டி அங்க இருக்க சேர்ல உட்காந்துடுறாங்க. ஐயோ நம்ம ஒருவேளை ஊருக்கு போக வேண்டி வருமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா ரெண்டு பொண்ணுங்க கூட பேசிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இதுதான் என்னோட பொண்ணு, இதுதான் என்னோட மாமியார் அப்படின்ற மாதிரி காவேரியும் அந்த ரெண்டு பேர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் தான், பொண்ணுங்க ரெண்டு பேர் லவ் பண்றீங்களான்னு கேட்டாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மாமியார் கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அப்படி கேட்க மாட்டேன், நீ தானே அவசரப்பட்டு அப்படி கேட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே காவேரி அப்படிதான் அவசரப்பட்டு கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பிடறதுக்கு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி என்னால வர முடியாது, நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த இடத்தையும் பயங்கரமா காவேரி எல்லாம் சாப்பிடுறாங்க. வேற ஒரு இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துல சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கு. காவேரி வந்துட்டு இருக்கும் போது மின்மணி பூச்சி எல்லாம் நிறைய இருக்கிறத பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா அது கூட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் நிவேதா என்ன பண்றாங்கன்னா, அண்ணனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. பைக்ல லைட்டா ஸ்கிராச் ஏற்பட்டது, அப்பா அதுக்குள்ள சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த சப்ப காரணத்தை வச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடலான்னு மட்டும் யோசிக்காது அப்படின்னு சொல்றாரு. அது இல்ல, அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்காமே அப்படின்றாங்க. அப்பாக்கு ஸ்ட்ரோக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியேன்னு சொல்றாரு. சரி நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் அம்மா கேட்டுருவாங்க, முறைக்கிறாங்க. இப்ப வேகமா பொண்ணு ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. நம்ம உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி ஆகணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் டிராமா, நீ நம்பாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, சரிமா இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க இருப்போம், நாளைக்கு காலையிலயும் நீ இதையே நினைச்சா நம்ம போலாம்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டு படுத்துறாங்க. இப்ப காலையில அப்பாக்கு வீடியோ கால் பண்றாங்க. அவர் முடியாம படுத்துருக்க மாதிரி படுத்துருக்காரு. ஸ்ட்ரோக் ரொம்ப அதிகமா இருக்கு, சீக்கிரமா கிளம்பி வாங்க, நீங்க வரும்போது இந்த வழியா வாங்க, அப்பதான் டிராபிக் ஜாம்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. கண்டிப்பா போகணும் அப்படின்ற மாதிரி காவேரியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேசி முடிச்ச அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சிகரெட்டை புடிச்சுக்கிட்டே வெளியே வர்றாரு. ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயமும் வீடியோ கால உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பையன் டிராமா பண்ணதான் வாய்ப்பு இருக்குன்னு பாட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. தெரிஞ்ச பையனை வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவனோட போன்ல இருந்து தான் இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஒய்ஃப் செம்மையா ஷாக்க வராங்க. இவ்வளவு நேரம் நடிக்க தான் செஞ்சிருக்காரா, நம்ம கண்டிப்பா ட்ரிப்புக்கு தான் போறோம், வீட்டுக்கு போக போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சந்தோஷமா மூணு பேருமே கார்ல டிராவல் பண்றாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனியா வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பூனையில தான் இருக்காரு, எங்கன்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, நீ பூனைக்கு வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க.
இருக்காங்க. இப்ப பூனேக்கு எப்படியாவது பிளான் பண்ணி போகணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் காலேஜ் ரீயூனியனுக்கு போகணும்னு நினைச்சனே, அப்ப கூட உடம்பு முடியலன்னு சொன்னாரு, அதுவும் நடிப்பா தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல என்ன டவுட், கண்டிப்பா அதுவும் நடிப்பு தான் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அப்ப நிறைய ஏமாத்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கோவாக்கு பிளான் போட்டுதான இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இப்ப போர்டை பாக்குறாங்க, பூனைக்கு இந்த சைட்ல போகணும் அப்படின்றது பாட்டிக்கு தெரிய வந்திருது. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைடா வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி, கோவாக்கு நேரம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. காவேரி கிட்ட பேசினவங்க இந்த பகுதியில மியூசிக் பெஸ்டிவல் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க, அந்த பெஸ்டிவலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த பெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பூனே ரூட் வழியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தை பார்க்கும் போது காவேரிக்கு சில விஷயங்கள்லாம் தோணுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க காலேஜ் படிக்கும் போது ராகுல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல எல்லாமே மியூசிக் சம்பந்தப்பட்டதா இருக்குல்ல, அதனால தான் அவரோட நினைப்பு வருது. இந்த இடத்துல சாதாரண டிரெஸ்ஸோட போக முடியாது, டிரெஸ் மாத்தணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அப்ப காவேரி என்ன பண்றாங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா ஒரு சாரியை கட்டிடுறாங்க. இந்த சாரி நல்லா இல்ல, நான் கழட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி கழட்டுறதுக்கு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜீன்ஸ் டி ஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. பிரிஞ்சு போலான்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல இல்ல, நம்ம சேர்ந்தே போலாம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. சேர்ந்து இருக்கிறதா, நம்ம வீட்லயே இருந்திருக்க மாட்டோமா அப்படின்னு பாட்டி கேட்கிறாங்க. இப்ப காவேரியும் ஒரு இடத்த பாத்துறாங்க, வேகமா அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கும். அங்க ஒரு பாட்டி தான் இருக்காங்க. அவங்களும் காவேரியை பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காவேரி வாழ்க்கையில அடுத்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பொண்ணு நம்ப மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒருத்தரை தேடி தான் போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இந்த பயணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, கண்டிப்பா நீங்க அவரை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டிக்கு அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் போது உண்மையைதான் சொல்றாங்கன்னு தோணுது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்பாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மூணு பேருமே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நான் தனியா போறேன், நீங்களும் தனியா போங்கன்னு பாட்டி கிளம்பிடுறாங்க. என்ன தனியெல்லாம் விட்டு போயிடாத, என் கூடியே இரு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணு பிடிச்சிக்கிறாங்க. சரிமா உங்க கூடியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஏத்துக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஒருத்தர் அந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போது இவங்களுக்கு ராகுல பார்த்த மாதிரியே தோணுது. ராகுல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது ஈரின் தள்ளி இருந்து அவரை பார்த்த மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பைக் ஓட்டெல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் அந்த இடத்த பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிவேதாவும் சுத்தி முத்தி வீடியோ எடுக்கிறாங்க. விக்ரம்னு ஒரு இளைஞர் அங்க இருப்பாரு, அவரே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவரை இவங்க பாக்குறாரு. இவங்களும் சாரின்ற மாதிரி வீடியோ எடுக்கிறத நிறுத்திடுறாங்க. இப்ப கார்த்திக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. விக்ரமா இவங்களை தாண்டி போறாரு, ஷூலேஸ் கட்டிட்டு இருக்காரு. அதை கவனிக்காம இவங்க நடப்பாங்க, அவர் மேல தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. இப்படிதான் கண்ட இடத்துல உட்காந்து ஷூலேஸ் கட்டுவீங்களான்னு கேக்குறாங்க. எங்க தப்பு பண்ணது, நீங்க தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கும் புரியுது, சாரின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க தனியா இருக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேக்குறாங்க. வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. சரி ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப போறாரு. பக்கத்துல தான் இருக்க போறீங்கன்னா எதுக்கு கிளம்பணும், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரின்ற மாதிரி இங்க இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஜ்ல வேற ஒரு பையன் பாடிட்டு இருக்கான், இவங்களும் அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் பக்கத்துல வந்து நீங்க நல்லா பாடுறீங்கன்னு சொல்றாரு. இவங்க ரொம்ப அன்இீசியா ஃபீல் பண்றாங்க, வேகமா கிளம்பிடுறாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. விக்ரமும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கிரிக்கெட் தான் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிளேயர் ஆகணும் தான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஊர் ஊரா சுத்துறதுதாங்க என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஆபியா பண்ணுவீங்க, உங்க ப்ரொஃபஷன் ஒன்னு இருக்கும்ல அது என்னன்னு கேக்குறாங்க. இவரும் டாக்டர்னு சொல்றாரு. சத்தியமா உங்களை பார்த்தா டாக்டர் ஃபீலிங்கே வரலன்னு சொல்றாங்க. பேச பேச ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு காவேரியை காட்டுறாங்க. அந்த இடத்தெல்லாம் சந்தோஷமா சுத்தி பாக்குறாங்க. அந்த நபர் திடீர்னு இவங்க மேல கை வச்சிருக்காரு. இவங்களும் ரொம்ப அன்இீசியா ஃபீல் பண்றாங்க. அவர் ஏதோ பேசுறதுக்கு தான் ட்ரை பண்றாரு, ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் வந்து இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் சொன்ன சில விஷயங்களை நமக்கு வாய்ஸ் ஓவர்ல காட்டுறாங்க. நீ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட் சாரி எல்லாம் போடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா இந்த உலகம் அப்படி கிடையாது, எல்லாரும் உன்னை தப்பா தான் பார்ப்பாங்க, தப்பெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்றேன் நார்மல் சாரி போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்களும் நார்மல் சாரிக்கு மாறிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாரு இதுதான் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவருக்கு வீட்டுல பொழுதே போக மாட்டேங்குது, சோகமா டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பையன் வேலையில இருந்து வந்துட்டாரு. பையன்கிட்டயாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. பையனும் ஓரளவுக்கு தான் அப்பா கிட்ட பேசுறாரு. சரி பையனுக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ரூம்க்கு போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா பேசுறது கூட ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர் வேலையில இருந்து வந்தோட இன்னைக்கு வேலையில என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி காவேரி ஆர்வமா கேட்பாங்க. அவங்க கிட்ட அதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி இவரு கிண்டலா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படியே அந்த பெஸ்டிவல் நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. விக்ரமும் நிவேதாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல, இப்போ ஒரு ஃபோக் சாங் வருது. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்றாங்க.
ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே அக் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த அம்மா பாத்துறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட கோவப்படுறாங்க. இதனால விக்ரம் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பொண்ணும் பதிலுக்கு அம்மா கிட்ட கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் எதையும் ஷேர் பண்ண மாட்டேன்னு அடிக்கடி நீ சொல்லுவலம்மா, நீ இந்த மாதிரி நடந்துகிட்டா என்னால எப்படிமா ஷேர் பண்ண முடியும், சாதாரணமா என்கிட்ட நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காரை வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. உண்மையிலேயே அவங்களோட காரு காணாம போயிருக்கு. பைக்ல ரெண்டு பசங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுங்க கஞ்சா போதையில இருக்காங்க. சரி நம்மளே பைக்க ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் என்ன பண்றாங்கன்னா பைக்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. அப்பதான் இவங்களோட காரை ஃபாலோ பண்றதுக்கு பதிலா வேற காரை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இது நம்மளோட கார் கிடையாது, அங்கேயும் நம்ம கார் இல்ல, அப்ப யார் தான் நம்மளோட காரை தூக்கிருப்பா, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கதான் சீரீஸோட மூணாவது எபிசோட் முடியுது. மொத மூணு எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.